வணக்கம் நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்எஸ்எச் பெட்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் பேர்ட்ஸுக்கு கரெக்டான ப்ரீடிங் பாக்ஸ் சைஸும் அப்புறம் ப்ரீடிங்காக என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன லிஸ்ட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னா 8x8. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது இப்போ கண்டிப்பாக வந்து இடம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா லவ் பேர்டு கொஞ்சம் குட்டி பரவாதானே அப்படிங்கிறப்ப இந்த பாக்ஸ் சைஸு போதுமானது. ஸோ இதையே வந்து ஆஃப்ரிக்கனுக்கும் ப்ரீட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து ஆஃப்ரிக்கனுக்கு இதை வந்து ப்ரீட் பண்ணாமல் நான் வந்து லவ் பேர்டுக்கு மட்டுமே இதை வந்து இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன். ஸோ ரிசல்ட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கிது. மினிமம் ஒரு 5 இல்லைனா 6. ஸோ இது மாதிரி சிக்ஸை வந்து எனக்கு ஹேட்ச் பண்ணி தராங்க. என்கிட்ட இருக்கிற லவ் பேர்ட்ஸில் 16 பேர் பாக்ஸில் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கு, 18 பேர் பானையில் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதில் எனக்கு ரிசல்ட் அதிகமாக தருது அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பானையில் ப்ரீட் பண்ணாலும் சரி, பாக்ஸில் ப்ரீட் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். லவ் பேர்ட்ஸோட ப்ரீடிங் பாக்ஸ் சைஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ லவ் பேர்ட்ஸுக்கு என்னென்ன ஃபுட்ஸை ப்ரீடிங் டைமில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபுட்டை வந்து பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணும்போதும் தரலாம், பேர்ட்ஸை ப்ரீட் பண்ணி ரெஸ்ட் விடும்போதும் தரலாம். ஸோ என்னென்ன ஃபுட்டு அப்படிங்கிறத பாருங்கள். வாரத்தில் 7 நாள். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபுட்ஸை பேர்ட்ஸுக்கு தரது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங்கக்கிழமையை பார்க்கலாம். திங்கக்கிழமையை பொறுத்த வரைக்கும் கம்பு, சோளம், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, ஸோ இந்த 4 தானியத்தை தான் நான் வந்து ஊற வச்சு, அதாவது நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் ஃபுல்லாக கழுவிட்டு பேர்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பேர்ட்ஸில் வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்குவேன். ஒன்று வந்து பார்த்தினாக்கா சிக்ஸோடு இருக்கிற பேர்டு, இன்னொன்று சிக்ஸ் இல்லாமல் சிங்கிளாக இருக்கிற பேர்டு. ஸோ சிக்ஸ் இருக்கிற பேர்டுக்கு கண்டிப்பாக இதோடைய ரேஷியோ வந்து அதிகமாக போடணும். ஏன்னா அப்போ தான் சிக்ஸும் நல்லா க்ரௌத் ஆகும், பேரண்ட்டும் நல்லாயிருக்கும். அதே போல் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற ஃபுட்டை எடுத்து நான் வந்து சிக்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை மாதிரி பேர்ட்ஸுக்கு தரது, இது மாதிரி தரதுனால ஃபேட்டு ஏறாமல் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபீமேலில் பொறுத்த வரைக்கும் பின்னாடி கொழுப்பு கட்டும். ஸோ அது மாதிரி கொழுப்பு கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து அதிகமாக போடாமல் கம்மியாக போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஃபுட்டு செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை என்ன ஃபுட்டு தரேன் அப்படின்னா கேரட், பீட்ரூட், பீன்ஸு. இது மூணையும் ஒட்டுக்காகவும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இது ப்ரீடிங்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட், பீட்ரூட், ஸோ எந்தளவுக்கு நம்ம பேர்ட்ஸுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். பேர்ட்ஸோட கலர் ஆகட்டும், இல்லை அதோடய ஃபெதரோட ஷைனிங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சைப்பயிறு, கருப்பு மூக்கல்ல. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து புதன்கிழமை தரக்கூடிய ஃபுட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் ப்ரீட் ஆகாமல் இருக்கிற பேர்ட்ஸ்லாம் எதுவும் தொடர்ந்து தந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பேர்டு வந்து டக்குன்னு ப்ரீட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு கருப்பு மூக்களையும் சரி, பச்சைப்பயிரும் சரி, இது ரெண்டோட காம்பினேஷனும் ஒரு சூப்பர் காம்பினேஷனே சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஃபுட்டு வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை வந்து சோளக்கருது அப்புறம் கீரை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சி அப்படின்னா நான் டக்குன்னு வாங்கி போடுவேன். மெஜாரிட்டி கீரையே என்னுடைய பேர்ட்ஸுக்கு நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கீரையை வந்து சாப்பிடுச்சு அப்படின்னா லூஸ் மோஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கீரையை அவாய்ட் பண்ணிவிட்டு சோளக்கருது தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக போடுவேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் சோளக்கருது, இல்லைனா கீரை வகைகள். ஸோ இது மாதிரி நான் வந்து பேர்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஃபுட்டு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, வெள்ளை மூக்கல்ல, மக்காசோளம். ஸோ இது மூணையுமே நான் வந்து சேம் அதே மாதிரியே ஊற வச்சு மிக்சியில் ஒரு அரை அரைச்சி என்னுடைய பேர்ட்ஸுக்கெலாம் கொடுப்பேன். ஸோ இது வந்து சிக்ஸுக்கும் சரி, பேர்ட்ஸை வந்து ப்ரீட் பண்ணும்போதும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்துட்டுருக்கு. அடுத்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டு என்ன அப்படின்னா கோதுமை அப்புறம் பச்சைப்பயிறு. ஸோ இது ரெண்டையும் நான் வந்து சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. கோதுமையும் சரி பச்சைப்பயிரும் சரி ப்ரீடிங் டைமில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமையை பொறுத்த வரைக்கும் சிக்ஸை டக்குன்னு வளர வைக்கும், பச்சைப்பயிரை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டை நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்காக ரெடி பண்ணோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 6 நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 7வது நாள். ஸோ 7வது நாள் என்ன ஃபுட்டு தருவேன் அப்படின்னா எந்த ஃபுட்டுமே தரமாட்டேன். ஏன்னா இந்த 6 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ஃபுட்டை சாப்பிட்டுட்டு 7வது நாள் நம்ம ரெஸ்ட் வர்றோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் ஃபுட்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு, அப்புறம் பாக்ஸோட சைஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.